சகஜ சமாதியில வந்து இப்ப 24x7 hours நம்ம இந்த ப்ரெசன்ட் ப்ராக்டிக்கல் வேல்ட்ல நிறைய விஷயங்களை நம்ம அணுகிறோம். இப்ப வந்து நான் என்னுடைய சுயத்தோட எப்பவுமே இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டு உள்ளுக்குள்ள வர முயற்சி செய்யறேன். ஆனா அந்த முயற்சியே எனக்கு ஒரு பழு உள்ளது மாதிரி கொஞ்சம் சில சமயம் முயற்சியே பழு உள்ளது மாதிரி, அதாவது ஒரு லோடா இருக்க மாதிரி, லோடு கனமா இருக்கு. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு அதாவது அது விரும்பத்தகாத இன்சிடென்ட், அது சரியான இன்சிடென்ட் கிடையாது. பட் வந்து அந்த இன்சிடென்ட பார்த்தோம்னா நம்மளுக்கு நேச்சுரலாவே ஒண்ணு வந்து ஏதோ ஒரு உணர்வுகள் எழுந்து வந்துருது. அந்த உணர்வுகள்ல இருந்து மீண்டும் என்னுடைய சுயத்துக்கு என்னால வர்றதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்குது. அந்த டயத்துக்கு நான் எடுக்க முயற்சி செய்யறதும் எனக்கு ஒரு லோடா. ஆமா, அதுக்கு டபுள் ஸ்ட்ரெங்த் வேண்டியதா இருக்குன்றீங்க. டபுள் ஸ்ட்ரெங்த் இன்னும் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பாறையை உருட்டிக்கிட்டு போறீங்க, அதான் வேலை பண்ற மாதிரி நினைக்கிற பாவத்தை பண்றது உள்ளது வந்து வேலை கிடையாது. இது கேளுங்க, வெளியில பண்ணீங்கன்னா வேலை, படிக்கிறது கூட வேலை வெளியில. இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன்னா படிக்கிறது வேலை, இதை படிச்சு பாஸ் பண்ணணும்பான்னா படிக்கிறது எல்லாம் வேலை, கேட்கறதெல்லாம் கூட வேலை. இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்கன்னா பாட்டை கேட்கறது வேலை, வெளியெல்லாம் வேலை. ஆனா உள்ள அப்படியே ஆப்போசிட், ஏன்னா அது வேலையே இல்லை, வேலை பண்ணுபவரையே தூக்குறது. அப்ப அந்த இடத்துல சகஜ சமாதிங்கிறத நம்ம அப்ப நேச்சுரல் ஃப்ளோவா விட்டுறணும். அந்த இடத்துல என்ன தேவையோ அதை செய்துட்டு நம்ம பாட்டை நம்ம அதை ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க. இங்க வந்து சண்முக சுந்தரம்ன்ற ஒரு நபருக்கு, அது மனமா இருக்கட்டும், எண்ணமா இருக்கட்டும், புத்தி உள்ள இதுவா இருக்கட்டும், உணர்ச்சிகளா இருக்கட்டும், நான்பாவமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு முக்தியும் கிடையாது, பந்தமும் கிடையாது. எங்க இருக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரபஞ்சமே 770 கோடி மக்களும் அற்ற ஆழ்ந்த உறக்கத்துல தனியா உட்காந்துட்டு தெரியுமா, அந்த இடம் தான் அது. கண்ணாடியில மொத்த பிரபஞ்சமுமே அத்தனை பேருமே 770 கோடி மக்களும் பிரதிபலிக்கட்டோங்க. ஆனா அந்த பிரதிபலிப்புகள் வந்து கண்ணாடி இல்லை, கரெக்டா? அந்த விளங்கும் அறிவு இல்லை, விளக்குகின்ற அறிவு இல்லை, அது தான் தானா விளக்கிக்கிட்டு இருக்கு. அது அந்த படத்தை விளக்கணும்னு விளக்குதெல்லாம் அந்த படம் இல்லவே இல்லை அதை பொறுத்த வரைக்கும், கரெக்டா? ஆழ்ந்த உறக்கத்துல சண்முகசுந்தரம் இல்லவே இல்லை. அதனாலதான் இங்க வந்து நீங்க எதை வந்தாலும் துணிஞ்சு துறக்கலாம் உள்ள வெளியில அத போய் நிக்கணும், நீங்க அந்த இடத்துல போய் பண்ணணும், கரெக்டா? உங்க வேலை மேலிட்ட வாழ்க்கையில உண்மையில பந்தமும் இல்ல முக்தியும் இல்லப்பா, ஆழ்ந்த வர்றது ஒண்ணும் இல்ல. அதுதான இலக்கு, அசைகிறது எல்லாமே பொய்யா இல்லையா? சோ எது அசைஞ்சாலும் அந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஆள் இல்லை அப்படின்னா பந்தப்பட்டவனும் இல்லை, முக்தி அடைய போறவனும் இல்லை. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதை உணர்றது பேருதானே அது துறக்கிறது. இது என்னோட இதுன்னு நான் இதை நினைச்சேன்னா அந்த அளவுக்கு உள்ள வந்து டிராபிக் ஜாம் ஆகுமா இல்லையா, பெயின் ஆகுமா இல்லையா? சோ நீங்க வந்து வேலையா வேற மாத்துறீங்க, வலுவாகுது. எப்படி வேலையாகுது? வேலை செய்பவனே வேலை செய்யறவனை பார்த்து பார்த்து தூக்கிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படி வேலையை கூட்டும்? எல்லாரையுமே எடுத்துடுறீங்க கம்பெனில இருந்து, ஏன்னா வேலை இல்ல, ஆர்டர் இல்ல, செலவு தான் அப்படின்னு எடுக்கிறீங்க. உள்ளுக்குள்ள ஆக்சுவலா ஆள் இல்ல, அதனாலதான் கடன்றாங்க. அதை சகஜமா பண்றது என்ன அர்த்தம்? ஆக்சுவலா டபுளா உங்களுக்கு பாரம் நீங்கணும். பார்க்க 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 பார்ப்பவனற்ற பார்த்தல் மூலமாக உள்ள எல்லா பலமும் உள்ளும், அதுதான் கட்டு விட்ட சுகம். அதனோட உச்சம் தூக்கம் கொடுத்துருது, நீங்க கேட்காமயே அதுக்கு சொரூபம் கொடுக்குது. அதனாலதான் அதை தவிர்க்கவே முடியல பாருங்க யாராலையும். ட்ரெயின்ல போகும்போது 2 மணி வரைக்கும் போராடி ஒரு பர்த்தை வாங்கி 6 மணிக்கு இறங்க போறான், 4 மணி நேரமாவது கொஞ்சம் காலை நின்று படுத்து போகணும் போறான், கரெக்டா? நடு ராத்திரி விடிகாத்தால 2 மணி வரைக்கும் போராடி ஒரு பர்த்தை வாங்கினா, அத போல அந்த தூக்கத்துக்கு என்ன அது சொரூபம். எல்லா எண்ணங்களும் ஓயறதுக்கு தான் போகுது, மௌனத்துக்கு தான் போகுது. ஏன் எழுது? அது புரிஞ்சுக்காதனால எழுது. மௌனத்தை உணரல, மௌனம் உணரப்பட வேண்டிய ஒன்று, புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. புரிஞ்சுக்கிறது அறிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாம் எண்ணத்தை உபயோகிச்சு பண்றது, உடம்பு இமேஜஸ் உபயோகிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது கிடையாது, சரிங்களா? அதனால உள்ள வந்து ஆக்சுவலா வேலை கிடையாது. ஏன்னா பார்ப்பவனற்ற பார்த்தல்னா என்னங்க அர்த்தம்? வேலை செய்பவன் இருக்கானா? வேலை செஞ்சு செஞ்சு தானங்க நம்ம வந்து எல்லாத்தையும் இது படிக்கிறவனா இருந்திருக்கோம். எல்லாமுமே இப்ப பாத்தீங்கன்னா உலகம் பூரா என்ன, எதையாவது டே பண்ணுடா, வேலை சம்பாதிடா, படிடா, விளையாடுடான்னு கூட கெஞ்சுறாங்க. கொஞ்ச நேரம் வெளில போய் விளையாடுறா, டூ டூ டூன்னு சொல்றாங்க, டூ செயல்படு செயல்படுன்றாங்க, உடம்பு மயமா தான் மாத்துறாங்க. ஆனா இது மாத்திரம் உள்ளுக்குள்ள செய்பவனே இல்ல 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 இல்ல, பார்ப்பவன் இல்ல, கேட்பவன் இல்ல இல்லன்னு போய் முடியும். பெரிய கட்டுவிட்ட சுதந்திரம், உள்ள இப்படி இருக்கணும்,
வெளியில உங்க குடும்ப தர்மம், உங்க குடும்ப கதாபாத்திரங்கள் அதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லா, ஏன்னா எனர்ஜி இவ்வளவு இருக்கும், எங்க எங்க போய் செலவழிப்பீங்க? ஏதோ நல்லா நேர்த்து, இன்னும் அன்பை காமிக்கணும், இன்னும் பொறுமையை காமிக்கணும், இன்னும் நிதானத்தை காமிக்கணும், பாசம் இன்னும் நல்லா இருக்கணும். தப்பு பண்ணா கூட பரவாயில்ல 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 பரவாயில்லன்ட்டு அவங்கள மன்னிக்கிறது மூலமா நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. புரியுதா? அவங்கள மன்னிக்கணும். இன்னொருத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்தவர் உங்களுக்கு இப்ப அபண்டா இருக்கு எனர்ஜி, அது மூலமா என்ன பண்ணணும்? பரவாயில்ல, அதனால என்ன, சோ வாட், பரவாயில்ல, அவங்க குறையோட அவங்கள ஏத்துக்கிறேன். புரியுதா? அப்படி இருந்தா தானே வாழ முடியும். பஸ்லயே ஒருத்தர் தூங்கி தூங்கி விழுந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? பக்கத்து சீட்கா, அவ்வளவு டயர்டா ஏறி இருக்காரு, நம்ம தான் அவருக்கு தலைவலியா மாறிட்டு இருக்கோம்டா, நம்ம என்ன பண்ண முடியும்? அத போலதான் இங்க. அதனால எல்லா இடத்துலயும் வந்து சூக்கம வந்து உள்ளுக்குள்ள அஃபெக்ட் ஆகாதவனே இல்ல, இல்லைன்றது உணர்வு தான் அஃபெக்ட் ஆகாதவன், சரிங்களா? அதனால வேலை கிடையாது.